மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது வரை 3 சுற்றுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 16 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் கார்த்தி என்பவரது மாட்டுடன் ஏராளமானோர் களத்திற்குள் வந்ததால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதுகுறித்த அண்மை தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாரிக்கண்ணன். வணக்கம் மாரிக்கண்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். 2023 ஆண்டில் மதுரை மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் காலை 8 மணி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 104 காளைகளும் 318 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது 3 சுற்றுகள் நிறைவடைந்துள்ளது. 3வது சுற்று முடிவின்படி அவனியாபுரம் கார்த்தி 15 காளைகள், அவனியாபுரம் ரஞ்சித் 6 காளைகள், அவனியாபுரம் அருண்குமார் 6 காளைகளை பிடித்து முன்னேறி உள்ளன. கடந்த 3 சுற்றுகளில் முன்னிலையில் உள்ள வீரர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் தற்போது அவர்கள் ஓய்வு கழித்துள்ளனர். இதன் காரணமாக 4வது சுற்றில் 25 மாடுபிடி வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3வது சுற்று முடிவில் மொத்தமுள்ள 14 காளைகள் இதுவரை மேற்கொண்ட 104 காளைகளில் இதுவரை மேற்கொண்ட மருத்துவ பரிசோதனைகளில் 423 காளைகள் தகுதி பெற்றதாகவும் 40 காளைகள் தகுதி இல்லை எனவும் கால்நடை மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கேற்கும் காளைகளை வாடிவாசல் பகுதியில் பின்புறத்தில் இருக்கும் கால்நடை மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பகுதியுடைய காளைகள் வரிசைப்படித்தான் செல்ல வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை அமைப்பின் தலைவர் கார்த்தி மற்றும் அவருடன் வந்த சுமார் 50 மேற்பட்ட திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக தெருவுக்குள் இருந்து 20 காளைகளுடன் வாடிவாசல் நோக்கி வந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் கூட்டத்தை கலைப்பதற்காக தடியை நிறுத்தி கூட்டத்தை கலைத்தனர். இது போன்ற சம்பவங்கள் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவு வரை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வாடிவாசல் அமைந்திருக்கும் பகுதியில் வரும் தெருவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மாரிக்கண்ணன்.